வெல்கம் டு லாங்குவேஜ் மிஷன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடி அடிக்கடி கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரே ஒரு பக்கத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து ரெண்டு மார்க் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது செவன்த் புக்கில் இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம் மலைவாளிடங்கள் புனை பெயர்கள் ஊட்டி மலைகளின் ராணி ஏற்காடு ஏரி காடுகள் ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுகிறது ஏலகிரி பதினான்கு கொண்டை ஊசி வளைவுகளை உடையது கொடைக்கானல் மலைகளின் இளவரசி கோத்தகிரி பச்சைமலை வெள்ளியங்கிரி மலை தெற்கின் கைலாஸ் கொல்லிமலை எழுவது கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி ஆனைமலை உயர் விளிம்பு மேகமலை உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி ஜவ்வாது இயற்கையின் சொர்க்கம் தமிழ்நாட்டின் நீர்வீழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் மலைகளும் ஆறுகளும் இணைந்து பல அருமையான நீர்வீழ்ச்சிகளை உருவாக்கியுள்ளன இயற்கையின் அதிசயமான தமிழகத்தில் நீர்வீழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகளை கவர்கின்றன அடர்த்தியான பச்சை மரங்களுக்கு இடையில் செங்குத்தான குன்றுகளில் மலையேற்றம் செய்வதும் மலைகளிலிருந்து பாயும் நீரில் குளிப்பதும் மிகவும் புத்துணர்ச்சி ஊட்டுகிறது தமிழகத்தின் புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சிகள் நீர்வீழ்ச்சிகள் புவியியல் தல அமைவிடம் ஒக்கேனக்கல் நீர்வீழ்ச்சி தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அழகான நீர்வீழ்ச்சி கும்பகரை நீர்வீழ்ச்சி பாம்பா ஆற்றில் சிற்றருவிகளாக உருவாகி கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இந்நீர்வீழ்ச்சி விழுகின்றது இது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது குரங்கு நீர்வீழ்ச்சி பசுமை காடுகள் சூழ்ந்த இந்நீர்வீழ்ச்சி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆனைமலை பகுதியில் அமைந்துள்ளது கிளியூர் நீர்வீழ்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலையான சேர்வராயன் குன்று பகுதியில் அமைந்துள்ளது குற்றாலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றால அருவி மருத்துவ ஆரோக்கியத்திற்கு பெயர் பெற்றது ஆகாய கங்கை கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கொல்லிமலையில் புளியஞ்சொளி என்னும் இடத்தில் என் நீர்வீழ்ச்சி விழுகின்றது இது நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது சுருளி நீர்வீழ்ச்சி இந்த நீர்வீழ்ச்சி நிலநீர் வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி என அழைக்கப்படுகின்றது இது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஓகே விவாஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக ஒரு மார்க் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட்